friends, welcome back to AB Animation Studios and welcome to episode 3 of Blender Series. Yes, episode 1 and episode 2 la nama Blender Basics, 3D Basics and adu mattum illama Modeling. So indha mari ella vishayathume nama detail ah cover panitom. Oruvela neenga innum adha check panni paakalana I card or description la adukana links irukum. Kandipa check panni paarenga. So indha episode 3 la nama enna paakaporom appadina shading and lighting na. Yes, இந்த டீ கடைக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம் அண்ட் டீ கடைக்கு லைட் மாட்ட போகிறோம். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம், ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பிளெண்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சாம்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த டீ ஷாப்பை பெயிண்ட் அடிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, அதோட பேர் வந்து ஷேடிங் ஆர் டெக்ஸ்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஷேடர்ஸ் வச்சு லைட்டாக மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணி இதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் போன எபிசோடில் ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டேன். லைக் இந்த பேக்ரவுண்டில் இந்த பிளேன் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம டேபிள் ரெடி பண்ணும்போது எபிசோட் 1ல் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அந்த பிளேனை வந்து முதல்ல நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஷிஃப்ட் ஏ அண்ட் பிளேன், ஓகேங்களா? எஸ் ப்ரெஸ் பண்ணி ஓகே, ஓரளவுக்கு வச்சு சாரி ஓரளவுக்கு வச்சுக்கலாம். கேமரா ஆட் பண்ணிட்டு நமக்கு ஓரளவு எங்கேயா ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போது நம்ம முதல்ல இந்த பிளேன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன் பேனலை மட்டும் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும், பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இதை வேணால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்காது, அதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகேங்க, கலெக்ஷன்ஸ் பிரிச்சாச்சு. நான் சும்மா பேசிக்காக தான் பிரிச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம இந்த பிளேனை வந்து டெக்ஸ்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துட்டோம். இந்த பால் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது மெட்டீரியல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருங்க. இதில் இந்த நியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்பவே டார்க்கான கலர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆட் பண்ணுறது எதுவுமே இல்லை, ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குதுல்ல, பிகாஸ் இது வந்து நார்மல் ஷேடரில் இருக்குது, ஓகேங்களா? வியூ பாயிண்ட் வந்து நார்மலான ஷேடரில் இருக்குது. அது வந்து டெக்ஸ்சர், அதாவது ஷேடிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பக்கத்தில் இருக்க ஐக்கான் கிளிக் பண்ணோன்னா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், லைக் ப்ராப்ளம் இல்லை, சும்மா இப்போதைக்கு ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு வந்துடலாம், போதும். அப்புறமா இந்த டேபிளுக்கு ஒரு மாதிரி அந்த வுட்டு இருக்கும், பார்த்தீங்களா? வுட் கலர் மாதிரி நம்ம ஸ்கூல்லலாம் வச்சுருப்பாங்களே ஒரு பெஞ்ச். உங்கள் ஸ்கூல்லலாம் எப்படின்னு தெரியல, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் லைக் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கெல்லாமே அப்படிப்பட்ட பெஞ்சஸ் தான் இருக்கும். இது மாதிரி டார்க் வுட் கலரில் பெயிண்ட் அடித்து வைப்பாங்க. இது மாதிரி ரெட்டாகவும் இருக்கும், டார்க் பிங்க் மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம், அப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியலை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், பெஞ்ச். எதுக்காக நான் ரீநேம் பண்ணேன், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, பிகாஸ் நம்மள்கிட்ட இன்னொரு பெஞ்ச் கூட இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலான்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மெட்டீரியல் ஷீட்டில் வந்து இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அது திருப்பி ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்துடும். உங்களுக்கு எது திருப்பி ரீஅப்ளை பண்ணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இதில் இருக்கிற ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணாலும் ரெண்டு இடத்துக்குமே அப்ளை ஆயிரும், ஓகே, அப்டேட் ஆயிரும், ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஒரு 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 சூப்பரான ஒரு விஷயம் இருக்கிறனால நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்து இந்த ஷீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஷீட் ஆப்வியஸாக நமக்கு அந்த ப்ளூ கலர் இருந்தால் தான் ஒரு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஷீட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வால் தான் அது பண்ணுறதுக்கு, பிகாஸ் அதில் வந்து நம்ம 2 ஷேடு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ டீ கிளாஸ் அப்ளை பண்ணிடலாம். கிளாஸ் வந்து ஒரு சூப்பரான விஷயம் இல்லை, எப்படின்னா இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த நியூ கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த எமிஷன், இதெல்லாம் எமிஷன் நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ இதுதான் அதுக்கு லிங்க் ஆகும். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? போன எபிசோடில் சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்ம பண்ணிடலாம். கிளாஸ் இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இங்கே கிளாஸ் வந்து அப்ளை ஆயிடுச்சு, ஓகேங்களா? இது நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபைனலாக அந்த ரெண்டு இன்ஜெல்லாம் நம்ம லைக் ரெண்டெல்லாம் நம்ம ஃபைனல் பண்ணும்போது நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போது டீ வந்து அப்ளை பண்ணிடலாம். டீக்கு வந்து ஒரு நார்மலாக டீ கலர் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் டார்க்கான கலராக இருக்கட்டும், வேணால் அப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக இந்த போர்டுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ போர்டுக்கு நம்ம ஒரு டார்க்கான கலர் மாதிரி கொடுத்துடலாம், இந்த மாதிரி கலர். ஓகே, வால் வரலாம். இந்த ரெண்டுத்துக்குமே கிளாஸி கொடுத்துடலாம், நியூ கிளாஸி. இதுவுமே லைக் நான் இப்போ என்ன பண்ணுறேனோ அதே தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது, இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து எடுத்துக்கலாம், இல்லாத பட்சத்தில் நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அண்ட் இங்கே வந்து மெட்டீரியல் நேம் வந்து கிளாஸின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கேயுமே சாரி, இதில் போயிட்டு கிளாஸின்னு கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ இது கொடுத்தாச்சு. அப்புறமா இந்த லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த போர்டு இங்கே வெளில லைக் உள்ள நம்ம நேம் வரும் பார்த்திங்களா, அந்த போர்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஒயிட் டெக்ஸ்சர் வந்து நம்ம கொடுத்துடலாம், ஒயிட். ஓகே, அண்ட் இந்த ஒயிட்டை வந்துட்டு இந்த இதுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ஒயிட் அண்ட் தென் ஒயிட், மறுபடியும் ஒயிட், அண்ட் இங்கேயும் ஒயிட். ஓகே, நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம் போல். இப்போது இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, டியூப் லைட், அதுக்கு வந்து நம்ம எமிஷன் மாதிரி கொடுத்துடலாம், எப்படி எமிட் ஆகிறது மாதிரி, ஓகேங்களா. அதுக்கு வந்துட்டு நியூ கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இந்த பிரின்சிபலில் போய் எமிஷன் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு டியூப் லைட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். அப்புறமா நம்ம ஃபைனலாக அந்த ரெண்டர் பண்ணும்போது அது எமிட் ஆகிறது எப்படி, என்ன வேல்யூ நம்ம வைக்கணும், அதில் ஸ்ட்ரென்த்லாம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு டியூப் லைட் அண்ட் இங்கேயும் டியூப் லைட் அண்ட் இங்கேயும் நான் டியூப் லைட்டை கொடுத்துட்றேன், ஓகேங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு செடி தொட்டிங்களையும் நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம லைட்டாக இந்த ரெட்டிஷில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி ப்ரௌன் அந்த மாதிரி வச்சிடலாம், ஓகேங்களா. பிளான் பாட், ஸோ அங்கேயும் நம்ம அதையே அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்காக தான். அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ரீனாக கொடுத்துடலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு க்ரீனை செலக்ட் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி, ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் உங்களுக்கு ப்ரிவியூ பார்க்கணுன்னா இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அது எப்படி இருக்கும்ன்ட்டு. லைக் இப்போ நீங்கள் லைக் மெட்டாலிக் ஆட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இங்கே நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரையல் பார்த்துக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் ஸ்பெக்குலர் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன், ரஃப்னஸ் இன்னும் கொஞ்சம், எஸ், ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து நான் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், ஏன்னா நமக்கு வேணும் அப்படின்னா ஈஸியாக மாற்றிக்கலாம் பார்த்திங்களா, அதனால தான். ஸோ இங்கே பிளான்ட் அண்ட் அடுத்ததாக இங்கேயும் பிளான்ட் அண்ட் இந்த இடத்துலையும் பிளான்ட் பிளான்ட் பிளான்ட். ஃபைனலாக இங்கே நம்ம இந்த மெட்டீரியல், ஓ மை காட், ஓகே, பர்ஃபெக்ட், ஓகேங்களா. இது அடித்தாச்சு. இப்போ நம்ம மெயினான செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது நம்ம மொத்தமாக ஒரு கலரை கொடுத்துடலாம். எப்படின்னா, நியூ கொடுத்துட்டு ஒரு க்ரீம் கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன், ஓகே, பர்ஃபெக்ட். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதுலேயே பார்த்துருப்பீங்க, அதாவது டெமோலேயே பார்த்துருப்பீங்க, ரெஃபரன்ஸ் காமிச்சதுலேயே இங்கே கீழே ஒரு கலர் இருக்கும், மேலே ஒரு கலர் இருக்கும். ஸோ அதை எப்படி நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்கள், நான் இன்னொரு மெட்டீரியலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஓகே, மெட்டீரியல் நியூ. இது வந்து கொஞ்சம் டார்க் ஷேடில் நம்ம கொடுத்துக்கலாம், வேணாலும் மாற்றிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போதைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக இதை வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இப்போ வச்சுட்டோமா, வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், எதுவுமே இங்கே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணால் எடிட் மோடுக்குள்ளே போய்க்கோங்க, ஓகேங்களா. எடிட் மோடுக்குள்ளே போயிட்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்கிற இந்த ஃபேஸஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க, இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண இடத்துல எல்லாமே அது அசைன் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் மோடில் போய் பார்த்தா பார்த்தீங்களா நமக்கு இப்போ டூயல் கலர் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளாக நான் க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா, அடுத்ததாக இந்த இடத்துல எனக்கு வந்து லைட் எமிட் ஆகணும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுவும் அதே மாதிரி தாங்க, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னொரு மெட்டீரியலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சர்ஃபேஸில் போயிட்டு அதை வந்து எமிஷனாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கலர் வந்து லைட்டாக எல்லோ ஷேட் கொடுத்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எடிட் மோடுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி இதை அசைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அடுத்ததாக நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய லோகோ வைக்க போகிறோம். அதாவது அந்த கடையோட லோகோ வைக்க போகிறோம், டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு இமேஜ் டெக்ஸ்டராக நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம இந்த டியூட்டோரியலில் கவர் பண்ணிடலாம்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இல்லைனா நீங்கள் 3D டெக்ஸ்ட்டே வைக்கலாம், பட் நம்ம ஒரு இமேஜை வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு முதல்ல இதுக்கு ஒரு புது டெக்ஸ்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம இந்த டியூப் லைட் எல்லாத்துக்குமே ஒரே ஒயிட்டு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அஃபெக்ட் ஆச்சுன்னா அங்கேயும் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் இங்கே ஒரு புது டெக்ஸ்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நியூ இதையும் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த பேஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு எல்லோ டாட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இமேஜ் டெக்ஸ்டர்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைக் எந்த ஒரு ஆப்ஷனும் வராது. பிகாஸ் இது வந்து இருக்கிறனால இதை டெலிட் பண்ணிடலாம், மேலே இருக்கிற ஒயிட்டை. ஓகே, இதை மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக இந்த இமேஜ் டெக்ஸ்டர் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதில் சாரி இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதில் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்து உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் தாராளமாக இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி லைக் அந்த சாம்பிள் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ அதையே நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இங்கே இருக்குது ஓப்பன் இமேஜ். ஓகே, அப்ளை ஆயிடுச்சு. அதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது இதோட ரியலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம லைக் அந்த ரெண்டர் இதுக்கு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். கரெக்டுங்களா, பட் ரெண்டர் இதில் போய் பார்த்தாலும் நமக்கு இங்கே வந்து எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ நான் ரெண்டர் இது கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேஸாக இருக்குது. கரெக்டுங்களா, ஸோ இது எப்படி வந்து லைட் அப் பண்ணுறது, இன்னுமே எப்படி நம்ம கொஞ்சம் லைக் ரியலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம்னா இந்த ரெண்டர் இன்ஜினை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே பார்த்தீங்களா அந்த கேமரா மாதிரி பேக் கேமரா மாதிரி கேமராவோட பேக் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டர் இன்ஜினை சைக்கிள்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளோட எமிஷன் அண்ட் இந்த கிளாஸ் டெக்ஸ்சர் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. பட் இருட்டாக இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் நம்ம லைட்டை பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் முதல்ல ஒரு லைட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல கலெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ கலெக்ஷன், அந்த கலெக்ஷனை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து லைட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, லைட். ஸோ இதில்னா முதல்ல ஒரு ஏரியா லைட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பல்பு மாதிரி இருக்கிற ஐக்கானோட இந்த வேல்யூவை நம்ம ஒரு 500 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது அப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் இப்போதைக்கு நம்ம ஒரு 500 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா லைட் கொடுத்தோன்னே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முதல்ல நம்ம இங்கே இந்த டெக்ஸ்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம், பட் இது வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஐ திங்க் மேபி இந்த இது அவைலபிளாக இருக்கிறனால நினைக்கிறேன். நான் தெரியாமல் டெலிட் கொடுத்துட்டேன், பட் டெலிட் வேண்டாம். இந்த ரிமூவ் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் ரெண்டு விதத்தில் சரி பண்ணலாம். இப்போ நீங்கள் லைக் ஒரு பிளேன் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த பிளேனை செலக்ட் பண்ணியிருக்கோமா, ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ரொட்டேட் ஆகும். அடுத்து திருப்பி ஸ்கேலை வந்துட்டு நீங்கள் ஜீல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே ரொட்டேஷன் இன்னும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணோம். லைக் எக்ஸில் வச்சு லைட்டாக சரி பண்ணுறோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓகேங்க. இப்போ திருப்பி எஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒய் டைரெக்ஷனில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த யூவி எடிட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூவி எடிட்டிங்கில் கூட போய் நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து பிளேன் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ நம்மளுடைய சீன் வந்து கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் பண்ணிட்டோம். பட் சின்ன சின்ன இடங்களில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டீ கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் நம்ம நார்மலான கிளாஸ் மாதிரி இல்லை. ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு வரலான்னா இந்த ஐஓஆர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 வச்சுக்கலாம் அதுக்கு. ஓகே, இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட, அதாவது இதில் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் இருக்கும் ஓகேங்களா, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம், இன்னுமே பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா. ஸோ அதையுமே அந்த மாதிரி ஒரு கலரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டிங்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் நான் கொஞ்சம் கூட டார்க் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் செப்பரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, இப்போது நம்ம லைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. நான் இப்போ எப்படி லைட் பண்ண போகிறேன்னா, இந்த பக்கம் இருக்கிற லைட்டு வந்து நல்லா க்ளோ ஆகிற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த லைட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ், அவங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும்லாம் கிடையாது. இது உங்களோட ரெஃபரன்ஸ் தான் ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சும்மா ஒரு சாம்பிள் தான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த லைட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன லைட் அண்ட் ஷேடோஸ் கிடைக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஷேடு எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஓகே, அது வந்து அதோடது எடுத்துக்குது. சாரி, இது ரெட்டாக மாறிடுச்சு, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதை வந்து லைட்டாக ப்ளூ ஷேடு வந்து வச்சுக்கலாம். இந்த லைட்டை வந்து நம்ம லைட்டாக ஆரஞ்சு ஷேடு வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஓகேங்களா. அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எமிஷன்ஸ் நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, இந்த டியூப் லைட்டோட எமிஷன்ஸ் எல்லாமே, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நான் ஒரு 50 வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, பார்க்க உண்மையிலே நல்லாவே இருக்குது ஓகேங்களா. இனிமேல் கொஞ்சம் கூட க்ளோவாக தெரியுது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லைட்டை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம லைட் அப் பண்ணிக்கலாம், கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. க்ரீன் ஃபீல் கொடுத்துக்கலாம், லைட் க்ரீன் கலர் ஓகே. இதை வந்து ஒரு 1500 நம்ம வைக்கலாம் ஓகே, பார்க்க நல்லாயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லைட்டை திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ இங்கே லைட் பவுன்ஸ் ஆகி அங்கே கொஞ்சம் நமக்கு அடிக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு க்ளோ லைட்டாக நமக்கு வரணுமோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா. வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. நான் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதோட கலரை கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன், அதாவது அந்த டார்க்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ரொம்ப லைக் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்டோட இதுவுமே நான் கொஞ்சம் லைட்டன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. பர்ஃபெக்ட் ஓகே. இதுவுமே வேறு வேறு கலர்ஸில் இருக்குது, அதை நம்ம முதல்ல மாற்றிக்கலாம். இதை வந்து பிளான் பாட்டுக்கு மாதிரி ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த க்ரீனுமே நம்ம கொஞ்சம் லைட்டான க்ரீனாக மாற்ற போகிறோம், அதாவது இந்த மாதிரி ஓகேங்களா. அதுக்கடுத்ததாக இந்த லைக் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ், அதுலேயுமே நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த எஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அது நம்ம பெவல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நமக்கு ஸ்மூத்னஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாடிஃபையர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேனர், ஸோ அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆட் மாடிஃபையருக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த ஜென்ரேட்டில் போயிட்டிங்கன்னா பெவல்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஒரு மாதிரி பாக்ஸியாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் செக்மெண்ட்ஸை அதிகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் ஓகே, அமௌண்ட் ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான இந்த எட்ஜஸ் வந்து நல்ல ஒரு கர்வாக வர மாதிரி வரும், உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அதுக்காக தான் ஓகேங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம லைட்டிங் அண்ட் ஷேடிங் பண்ணிட்டோம். ஸோ சாம்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த எபிசோட் 3ல் நம்ம கற்றுக்கிட்ட ஷேடிங் அண்ட் லைட்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய எரர் வரும், அதுலேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே பிளெண்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை கற்றுக்கோங்க. எபிசோட் 1, 2 நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா இப்போ உடனே போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த எபிசோடை பார்க்க இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையோ இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.